ஹாய் வெல்கம் டு ஷோபனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து மார்பர்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு காஸ்மெட்டிக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது பர்ச்சேஸ் பண்ணி ஒன் மந்த் ஆயாச்சு ஸோ இதோட ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் வந்து கொடுக்குறேன் இது வந்து சேல் போயிட்டு இருந்ததுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் லைஃப் ஸ்டைலில் வந்து சேல் போயிட்டு இருந்தது சென்டர் பாயிண்ட்டில் அதனால் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதோட மேக் பார்த்திங்கன்னா எய்தர் இட்டாலி ஆர் ஜெர்மனி இந்த மேக்கில் தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்பட் காம்பேக்ட் க்ரீமி ப்ளஸ் ஃபவுண்டேஷன் இது வந்து குவான்டிட்டி நைன் கிராம் இருக்குது ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் பட் ப்ளஸ் இருந்தாலும் நான் க்ரீமி ப்ளஸ் ஃபவுண்டேஷன் வாங்கினேன் பிகாஸ் நம்ம எல்லா டைமும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன் இது நல்ல ஃபுல் கவரேஜ் இருக்கும் ஆல்சோ நேச்சுரல் லுக் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் வந்து மார்பர்ட்லேயே காம்பேக்ட் பவுடர் வாங்கினேன் ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நம்ம எப்போதையுமே ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் வேணும் இல்லை லூஸ் பவுடர் வேணும் ஸோ என்கிட்ட காம்பேக்ட் பவுடர் தீந்துருச்சு அதனால் அதை வாங்கினேன் இது நல்லா வந்து உங்களுக்கு சில்கியாக சூப்பர் ஃபைன் கன்சிஸ்டன்சி இருக்குது ஸோ காம்ப்ளாக்ஷனும் நல்லா வந்து மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்பர்ட் லூஸ் பவுடர் இது டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் குவான்டிட்டி ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டென் போர்சிலைன் பீச் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து செட் பண்ணணும் ஏதாவது ஒரு மேக்கப் அப்படின்னா லூஸ் பவுடர் உங்களுக்கு தேவை நேச்சுரல் ஃபினிஷ் வரத்துக்கு தென் ஒரு ஃபவுண்டேஷன் மார்பட் ஜெர்மனி இதோட மேக் வந்து ஜெர்மனி ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் ஸோ ஷேட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து பாப் அப் ஆகும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் ட்ரை ஸ்கின் உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கு இல்லை ட்ரை ஸ்கின்னா இதை யூஸ் பண்ணலாம் இது பிளெண்டிங் வந்து அமேசிங்காக இருக்குது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இதோட ஸ்வாட்ச் காட்டியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஆல்சோ உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து இது நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஸோ அதுக்கு தான் சூட்டபிள் ஃபார் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இதை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து ப்ரீ ஆன்டி ஏஜிங் ப்ளஸ் மார்பட்டில் வாங்கியிருந்தேன் இது எஸ்பிஎஃப் டுவெண்ட்டி ஸோ இது ஷேடு ஜீரோ ஃபோர் கோல்டன் இது வந்து ஆன்டி ஏஜிங் ப்ளஸ் ஒரு க்ரீம் வந்து எனக்கு வேணும் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்கேன் இது தேர்ட்டி எம்எல் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து சூட் ஆகும் இது வந்து சன் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஸோ லைட் வெயிட் டெக்ஸ்டராக இருக்கும் லாங் லாஸ்டிங் கவரேஜ் இருக்குது ஸோ ஸ்மூத்தாக நல்லா பிளெண்ட் ஆகுது உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளாலெஸ் ஸ்கின் வந்து கிடைக்கும் ஆல்சோ வந்து ஸ்மால் ஸ்மால் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இது வந்து கன்சீல் பண்ணும் இது கொலாஜனும் எலாஸ்டின் ஃபார்மேஷனும் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ப்ரீமேச்சர் ஏஜிங்கும் வந்து நம்மளுக்கு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் அண்ட் தென் பேரன்ஃபி ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு ஷேடு தான் நம்ம வந்து இது மோர் லைக் அ கன்சீல் இது வந்து பிளெயின் க்ரீம் மாதிரி கிடையாது ஸோ அதனால தான் ஷேடு வச்சே இது இருக்குது ஸோ உங்களோட ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷேடு எப்போதுமே வந்து எடுக்கணும் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒரு ஒன் ஹவருக்கு மட்டும் இது சேல் போய் போய்ட்டு இருந்தது லைஃப் ஸ்டைலில் ஸோ எவர் நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ ஃபைவ் ரியால் அப்படின்னு சொல்லிட்டு விச் மீன்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இல்லை டுவெல் மந்த்ஸ் அப்படி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்கும் ஸோ இதோட எக்ஸ்பைரியெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதில் இருந்து எத்தனை மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும் ஸோ ஸோ அதனால் வந்து நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லிப்ஸ்டிக் தான் எனக்கு லிப்ஸ்டிக் அண்ட் நெயில் பாலிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஸோ இதோட மேக்கும் இட்டாலி ஷேட் நம்பர் என் சிக்ஸ்டீன் இது லைட்டான ஒரு ஷேடு உங்களுக்கு வந்து நியூட் ஷேடு தான் டேஞ்சரஸ் லிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி வந்து டார்க் ஷேட்ஸை விட எனக்கு நியூட் ஷேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் ஹவர் சேல் கரெக்டாக நான் விசிட் பண்ணியிருந்தப்போ எனக்கு இருந்ததுனால என்னால் பிக் பண்ண முடிஞ்சிச்சு இல்லைன்னா பிக் பண்ணியிருந்திருக்க முடியாது அண்ட் தென் வந்து த லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து குவிக் கரெக்டர் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கலர் கரெக்டர் மாதிரி தான் ஸோ அதனால் நான் இது வந்து எடுத்திருந்தேன் மீடியம் ஷேடில் எடுத்திருந்தேன் ஷேட் நம்பர் ஜீரோ டூ ஸோ அஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா ஷேட்ஸுமே ஆகும் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒன் மந்த்தாக இதை நான் யூஸ் இருக்கிறேன் ஸோ இதுதான் வந்து அந்த க்ரீமி ப்ளஸ் ஃபவுண்டேஷனோட பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பட் லைட்டாக வந்து ஏர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அது ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு க்ரீமி ப்ளஸ் ஃபவுண்டேஷன் தான் இருக்கும் அண்ட் தென் வந்து ஒரு ஸ்பான்ஜும் வந்து பிளெண்டிங் ஸ்பாஞ்சும் இருந்தது வித் அ பியூட்டிஃபுல் மிரர் எப்பவுமே எந்த ப்ராடக்ட்டும் வந்து கொலாபோ இல்லை பெய்ட் ரிவ்யூ இல்லை ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது ஸோ நான் வந்து ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றது ரிவ்யூ பண்ணுறேன் அண்ட் தென் இது வந்து காம்பேக்ட் பவுடர் காம்பேக்ட் பவுடர் மட்டும் எனக்கு ஷேட் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு லைட் ஷேட் ஃபவுண்டேஷன் இருக்குது ஸோ அதோட இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் அண்ட் தென் லூஸ் பவுடர் ஸோ லூஸ் பவுடர் கண்டிப்பாக மேக்கப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர் வேணும் ஸோ இதோடய ஷேட் வந்து நம்பர் ஒன் டென் ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆன லூஸ் பவுடர் ஷேட் வந்து கோல்டன் தான் அண்ட் தென் இந்த ஃபவுண்டேஷன் தான் இதோட அப்ளிகேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போதையுமே பம்ப் டைப் தான் நான் வாங்குவேன் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும் எப்போதையுமே எந்த ப்ராடக்ட்டுமே டேரக்டாக ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு அதை திருப்பி வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு ஆக்னீஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும் ஸோ நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது நம்மளோட ஃபேஸில் இருக்க ஜேர்ம்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து வார்ம் பீச் தான் இந்த ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இப்போ கீழே சிக்ஸ் மந்த்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ சிக்ஸ் மந்த்ஸுன்னு இண்டிகேட்ரு ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிடணும் ஸோ இது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தது ஆல்சோ அப்ளிகேஷன் வந்து நல்லா இருந்தது அதை அப்ளை பண்ணோடனே ஈஸியாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆச்சு அண்ட் தென் ஃபுல் கவரேஜும் ஆச்சு ஸோ இது என் எல்டர் சிஸ்டரை வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்வாட்சஸை வந்து பண்ண வச்சிட்ருந்தேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பிளெண்ட் பண்ணும்போது வந்து நல்லா க்ளோயியாக ஃப்ளாலெஸ் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கிறது இதிலேயே நீங்கள் நோட் பண்ணலாம் ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸோ இதனோட சிஸ்டரோட ஸ்கின் கலருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சூட் ஆகுது நல்லாவே இருக்குது இது இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு எதர் காம்பேக்ட் பவுடர் ஆர் லூஸ் பவுடர் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் உங்களுக்கு கிடைக்கும் மெயின்லி எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஈஸிலி பிளெண்ட் ஆகணும் அண்ட் ஃபுல் கவரேஜ் ஆர் மீடியம் கவரேஜ் இருக்கணும் லைட் கவரேஜ் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது அண்ட் தேட்ஸ் இட் இது தான் என்னோடய மார்பட் காஸ்மெட்டிக்ஸ் கலெக்ஷன் நான் இது தான் ஃபுல்லாக இது தான் வாங்கியிருந்தேன் அண்ட் தென் அஸ் நான் சொன்ன மாதிரி டீலில் எனக்கு இருந்ததும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி